சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அவர்கள் வந்து அருந்திதீர்கள் வந்தீர்கள் தெலுங்கு மன்னன் இங்க வரும்போது வந்து கழிவுகளை சுத்தம் செய்ய கூட கூட்டிட்டு வந்தவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாவட்டத்தில் கவுண்டர்கள், வட மாவட்டத்தில் வன்னியர்கள் இருக்கும், தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் இருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் நாடு முழுக்க பரவியிருப்பாங்க. அருந்தீர்கள் வந்து சக்கிலர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க, கடலூர்ல இருக்காங்க. அப்ப நீ அந்த மக்களை எப்படி சொல்லுவீங்க வந்தீர்கள் சொல்ல முடியும்? இந்த மண்ணோடு அவங்களும் பின்னி பிணைஞ்சு இந்த மண்ணின் மீது இருந்ததுக்காக தான் அவங்க சான்று இருக்கு. அப்ப ஒரு அரசியல் கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சூழல் சொல்லணும் தேவையில்லை. ஒரு பொது இடத்துல, ஒரு பொது மேடையில் ஒரு அரசியல் கருத்தை விதைக்கும் போது ஆபத்தை விதைச்சக்கூடாது. படையாச்சி வண்ணியரானாங்க, சாணார் நாடாராங்க, இப்படி ஒரு மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றம் தான் சக்லியர் அருந்தினா மாறினா. பேர் மாற்றம் தான் ஒழிய இந்த மண்ணின் மேல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பேர் மாற்றத்தை வச்சு நம்ம வந்துட்டு அவங்க வந்தேரின்னு சொல்வது எந்த நியாயம்? நீங்க ஏற்காத ஒரு கலப்பை சொல்லட்டா, வால்கால இருந்து வந்து ஆரியர்கள் வந்தாங்க, அவங்க தமிழர்களா கலந்து சமஸ்கிருதத்தை பேசிக்கிட்டு நாங்க தமிழர்னு சொல்லும் போது எதிர்க்கிற வீசிக்கா இந்த கலப்பை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? இதுதான் சரியான கேள்வி, கேட்கிற சரியான கேள்வி. ஆரியர்கள் வேற, அருந்தர்கள் வேற, எனக்கு செயல்பட்டதுக்குரியதான் கண்டிக்கிறோம். லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர். அருந்ததியரை வந்தேரிகள் என்று சொல்லி நிறைய சர்ச்சைகள் இங்கு உலாகின்றன. எனவே அவர்கள் யார் என்று ஒரு வரலாற்று திரிபுகளை எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை ஊடகத்திற்கு இருக்குது. எனவே அதை புரிந்து கொள்வதற்காக விசிகாவை சார்ந்த திரு மாலின் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அவர்கள் வந்து அருந்ததியர்கள் வந்தேரிகள் தெலுங்கு மன்னன் இங்கே வரும்போது வந்து கழிவுகளை சுத்தம் செய்ய கூட கூட்டிகிட்டு வந்தவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது குறித்தான விளக்கம் என்னென்ன? அவர் அந்த சீமான் அவர்கள் அப்படி கூறியது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு, தவறான ஒரு வரலாற்று திரிப்பு. என்னென்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து அருந்தர்கள் மண்ணின் மைந்தர்களுக்கான சில சான்றுகள் இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு அவர்களுக்கான விடுதலை அரசியலை ஒண்டிவீரன் பகடை பண்ணியிருக்காரு சுதந்திர போராட்டத்தில். அதற்கு முன்பு ஒரு 500-600 ஆண்டுகள் முன்பு செங்கல்பட்டில் செப்பு தகடுகள்லாம் இருக்குது, சக்லியர் குளம்னு இருக்குது. ரெண்டாவது மதுரை உட்டியில் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்லியர் குளம்னு இருக்குது. சக்லியர் குளம், சக்கிமங்கலம், சக்லியர் குளம்லாம் பேர் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்ட்டு ஒரு வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா சக்லியர்களை குறிக்குது அப்படின்ட்டு சக்கிலியர் சாக்கியர்களாக இருந்திருக்காங்க. பௌத்த வழிபாட்டை அவங்க பின்பற்றினால சாக்கியராக இருந்தாங்க, சாக்கிய சக்லியராக மாறினாங்கிறது ஒரு வரலாற்று சொல்லுது. ரெண்டாவது அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ சமீபத்தில் வந்து நிறையா நேர்காணலில் வந்து நான் தமிழர் ஏற்றுக்கிறேன், ஆனால் அவங்க ஏன் திமுகவோட கூட்டத்தில் இருக்காங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் ரீதியான கருத்தை அரசியலாக எதிர்கொள்ளணும். ஒரு சமூகத்தை, குறிப்பிட்ட சமூகத்தை போகிற போக்கில் வந்தேரி என்று சொல்வது அது ஒரு அபத்தான அரசியலை உருவாக்குது. ரெண்டாவது தொடர்ந்து இதை யார் பரப்புரை பண்ணுறாங்கன்னா தமிழ் தேசியத்தில் இருக்க சில அறிஞர்கள். இதை வந்து அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க, வந்தியர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆதி ஆந்திராலேருந்து வந்தாங்க இவங்க வந்து சென்னை மாகாணத்தை ஒட்டி துப்புரவு பணி செய்யறதுனால ஆதி ஆந்திராலேருந்து வந்தவங்கள இவங்க தான் வந்தேரி அப்படின்னு ஒட்டுமொத்த விளிம்பு மக்களான அறிஞர்களையும் சொல்லுவது தவறுங்கிறோம். நீங்கள் யார் வந்தான்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ தென் மாவட்டம் எடுத்துகிட்டிங்கன்னா
பகடை சக்லியர்கள் தோட்டியெல்லாம் தெலுங்கு பேச மாட்டாங்க, தமிழ் தான் பேசுவாங்க. தென் மாவட்டத்தில் நீங்கள் அப்படியே வந்தேறி என்றால் அவங்க எங்கே நின்றுருப்பாங்க? தமிழ்நாடுகளுக்கு பரவி இருப்பாங்களா? தமிழ்நாடுகளுக்கு பரவ முடியாதுல்ல. ஒரு 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 இனம் ஒரு குழு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. இல்லை, அது ஒரு கலப்பு நடந்திருக்கு. 1920 அறுநிலையில் ஆக்கப்பட்டு அது ஒரு கலப்பு நடந்திருக்கு. கலப்பு நடந்திருக்கு, ஆனால் ஒரு குழு இவ்வளோ பரவலாக இருக்காதுல்ல. இப்போ நான் இன்னொன்று ஓப்பனாக சொல்கிறேன். மேற்கு மாவட்டத்தில் கவுண்டர்கள் அப்படின்னு இருக்கும், வட மாவட்டத்தில் வன்னியர்கள்னு இருக்கும், தென் மாவட்டத்தில் முக்குலத்தோர் இருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் நாடு முழுக்க பரவி இருப்பாங்க. இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஏன்னா வந்து அருந்தர்கள் வந்து சக்லியர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க, கடலூரில் இருக்காங்க, பாண்டிச்சியில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, கோயம்புத்தூர் மேற்கு மாவட்டத்தில் ஃபுல்லாக பரவி கிடக்கிறாங்க. அப்போ நீ அந்த மக்களை எப்படி சொல்லுவீங்க? வந்தே எப்படி சொல்ல முடியும்? இந்த மண்ணோடு அவங்களும் பின்னி பிணைஞ்சு இந்த மண்ணின் மீது இருந்ததுக்காக தான் அவங்க சான்று இருக்குது. அப்போ ஒரு அரசியல் கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த சூழல் சொல்லணும் தேவையில்லை, ஒரு தேர்தல் அரசியலுக்காண்டி ஒரு மேடையில் சொல்றது அவசியம் இல்லைங்கிறேன். அதோடைய உட்பிரிவுகளை சொல்ல முடியுமா? ஆ, சொல்லணும். அதில் யார் ஆந்திரர், யார் தமிழர்னு எப்படி பிரிப்பீங்க? நீங்கள் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா பகடை, மாதாரி, செம்மன், சக்லியர், ஆதி ஆந்திரங்கிறது அரசு சேர்த்துருக்கு. ஏன்னா அரசு சேர்த்துருக்கு. அரசு சேர்த்ததோட ஆதி ஆந்திரன் யாரை சொல்லுதுன்னா செம்மன், பகடை, மாதாரி, தோட்டி, சக்லியர் இவங்க தமிழர்கள். ஆதி ஆந்திராங்கிறது திணிக்கப்பட்டதுங்கிறோம். ஆதி ஆந்திரா வந்தாங்களே, இப்போ சென்னை மாகாணத்தில் ஆதி ஆந்திரா வந்து இப்போ வேலை செய்கிறாங்க, துப்புரவு பண்ணி பேசுகிறாங்க, அவங்களை இந்த இடஒதுக்கீடு சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சேர்த்தது யாருன்னா 1920 அப்போ வந்து ஆதி ஆந்திரா, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததி இனத்தை சார்ந்தவங்க 17,000+ பேர் வந்து தாங்கள் தெலுங்கர் இல்லைன்னு மொத்தமாக இந்த தமிழ் அருந்ததியர் இருக்காங்க. அவங்க கூட ஒரு கலப்பு நடக்குது. அப்போ யாருக்கு ஒரு தேவையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறீங்களா? தமிழ் அருந்திருக்கான்னு சொல்கிறீங்களா? நீ சொல்லிட்டீங்களா தமிழ் அருந்தரிகள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு கலப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்கிறோம் தமிழர்கள்னு சொல்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம், சக்லியர் பகடை தமிழர், பகடை வந்தேரி கிடையாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் டக்குன்னு ஒரு அண்ணன் இப்போ மாற்றி, சீமா அண்ணன் மாற்றிட்டார், இப்போ மாற்றி இப்போ சமீபத்தில் ஊடகங்கள்லாம் பேசுகிறாரு. அதுக்கு என்னென்னா விளக்கம் சொல்கிறார், சக்லியர்கள் பகடைகள்லாம் தமிழர்கள்லாம் ஏன் கூட இல்லைங்கிறாரு, அப்படிலாம் பேசுகிறார். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொது இடத்துல ஒரு பொது மேடையில் ஒரு அரசியல் கருத்தை விதைக்கும் போது ஆபத்தை விதைச்சக்கூடாது. அது அந்த சமூகம் இன்றைக்கி பெரிய கொந்தளிப்பில் இருக்குல்ல. நாம் என்ன சொன்னோம்னா தமிழர்களுக்கான ஒண்டி வீரன் பகடை புலித்தேவனோடு களத்தில் நின்றவர், புலித்தேவனுக்கு தளபதியாக நின்றவர், மதுரையில் மதுரை வீரன், இன்றைக்கும் தெய்வமாக வழிபடுறாங்க அருந்தர்கள் மதுரை வீரனை. இப்படி நிறையா சான்று இருக்குது. என்ன இங்கே ஒரு விஷயம்னா, எப்படி சாணார்கள் நாடார் ஆனாங்க, படையாச்சி வன்னியரானாங்க, படையாச்சி வன்னியரானாங்க, சாணார் நாடார் ஆனாங்க, இப்படி ஒரு மாற்றம் இருக்குல்ல. அந்த மாற்றம் தான் இப்போ பல்லர் தேவேந்திரர் ஆனாங்க. இப்போ அந்த மாற்றம் தான் சக்லியர் அருந்தினா மாறினாங்க. இது இந்த மாற்றம் தான் ஒழிய, பேர் மாற்றம் தான் ஒழிய, இந்த மண்ணின் மேந்தல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு வரலாற்று நீச்சியில் ஒரு பேர் மாற்றம் வருது, அவ்வளோதான். ஒரு பேர் மாற்றத்தை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அவங்க வந்தேறின்னு சொல்வது எந்த நியாயம்? ஒரு சிக்கல் என்னென்னா, உங்களுக்கு ஒரு கலப்பு நடந்தால் அவர்களை தமிழராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆ சரி, நீங்கள் அப்படி இல்லை, கலப்புங்க இல்லை, கலப்பு இருக்கு, நான் ஏற்றுக்கிறேன். மானுட விடுதலை, மானுட அரசியல் பேசுகிற எல்லாருமே கலப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா கலப்பில் தான் மாற்றம் உருவாகும். இல்லை, கலப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் ஏற்காத ஒரு கலப்பை சொல்லட்டா. இப்போ வந்து வால்காலேருந்து வந்து ஆரியர்கள் வந்தாங்க, ஆரியர் இங்கே வந்தீர்களாக வராங்க, அவங்க தமிழர்களாக கலந்து சமஸ்கிருதத்தை பேசிக்கிட்டு நாங்கள் தமிழர்னு சொல்லும் போது எதிர்க்கிற வீசிக்கா இந்த கலப்பை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? இப்போ இதுதான் சரியான கேள்வி, கேட்குற சரியான கேள்வி. ஆரியர்கள் வேற, அருந்தர்கள் வேற, நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஆரியர்களையும் அருந்து ஒன்றும் பார்ப்பீங்க நீங்கள். இல்லை, கலப்பு நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கலாம். அப்படி கிடையாது. ஆரியர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அருந்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இருக்கல. அருந்தர்கள் இங்கே வால் பிடிச்சி போராட்ட காலத்தில் நின்றுருக்கான், புலித்தேவனோட சுதந்திர போராட்டம் நின்றுருக்கான். இங்கே அருந்தர்கள் நீங்கள் அதை பிரித்து சொல்லிடுங்க, தமிழ் அருந்ததீர்கள், தெலுங்கு அருந்ததீர்கள், யார் வால் பிடிக்கல? அப்படி நீங்கள் அப்படி பேசுறது இருக்கட்டும், ஆனால் ஆரியர் இங்கே வால் பிடிச்சி நான் சொல்லுங்கள். ஆரியர் இந்திய சுதந்திரத்துக்கு என்ன பண்ணா சொல்லுங்கள். ஆரியர் ஒன்றுமே பண்ண இந்திய சுதந்திரத்துக்கு, அப்புறம் நீங்கள் எப்படி ஆரியரையும் அருந்து ஒன்றா பார்ப்பீங்க? அப்போ இதே வந்து ஆபத்தான அரசியல் தான். நம்ம ஆரியரையும் அருந்து ஒன்றா பார்ப்பது அது ஆபத்தான அரசியலை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா ஆரியரை வந்தேறின்னு சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. இந்த மண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற சொல்கிறதுக்கு நிறையா சான்றுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சக்லியர் சொல்லிட முடியாதுல்ல. நான் ஏன் சக்லியர் சக்லியர்னு சொல்கிறேன்னா, சக்லியர் இந்த மண்ணின் மைந்தர்னு சொல்கிறேன், பகடை இந்த மண்ணின் மைந்தர்னு சொல்கிறான்,
அருந்தில் என்பது இன்றைக்கு மாற்று பேர், அவ்வளோதான். நீங்கள் அந்த மாற்று பேருக்காண்டி வந்து இந்த சமூகம் வந்தேன்னு சொல்லிட முடியாதுங்கிறேன். அப்போ நம்ம அவங்களை எப்படி சொல்லலான்றீங்க? இந்த மண்ணின் மைந்தன்னு சொல்லுங்கள். தெலுங்கு பேசக்கூடியவர்களை கூடயும் மண்ணின் தெலுங்கு பேச எப்படி சொல்ல முடியும்? இல்லை தெலுங்கு பேசுகிறாங்க இல்லையா அருந்ததிர்கள்ல, இன்னமும் கூட நிறைய பேருடைய வீட்டில் கவுண்டர் தெலுங்கு பேசுகிறாங்க. ரெட்டியார் இல்லை அதை தான் சொல்கிறேன், இருங்க நான் சொல்லிடுறேன். கவுண்டர், ரெட்டியார், நாயுடு, இன்னும் பிற சமூகம் இங்கே தெலுங்கு பேசுது, கன்னடம் பேசுது. ஏன் அவங்கள சொல்ல மாட்டேறீங்க? ஏன் நிச்சயம் சொல்லி ஏன் பேச மாட்டீங்க வந்தேறீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அவங்கள நீ பேசுனா ஓட்டு போட மாட்டான். இல்லை தெலுங்குன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கும். இல்லை இல்லை தெலுங்குன்னு பேசுகிற வேற, இங்கே நாயுட பேசுறது வேற, கவுண்டர்னா கவுண்டர் கன்னட கவுண்டர் பேசுறீங்களா? பேசிக்கிட்டு கன்னட தெலுங்குன்னு பேசுறீங்களா? சொல்லுங்க, எங்களால் மேடையில் பேச முடியும் உங்களால்? மேடையில் கன்னட கவுண்டர் வந்தேறின்னு சொல்ல முடியுமா உங்களால்? தெலுங்கு நாயுடு வந்தேறின்னு சொல்ல முடியுமா? செட்டியார தெலுங்கு செட்டியான்னு சொல்ல முடியுமா? தேவாங்க செட்டியான்னு சொல்ல முடியுமா உங்களால? ஏன் சொல்ல முடியாது? என்ன காரணம்னா, இங்கே பெரும்பான்மை சமூகமாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. மொழி சிறுபான்மை பேசினாலும் பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் இந்த மக்கள் திணிக்கப்பட்ட மொழி. இவன் வேலைக்காக, பண்ணை அடிமைக்காக, சில கூலி வேலைகளுக்காக இவன் மேலே திணிக்கப்பட்ட மொழியை நீங்கள் இவன் தாய்மொழி என்று சொல்வது தவறுங்கிறான். இவனுக்கு அந்த மொழி எழுத தெரியாது, அந்த மொழி படிக்க தெரியாது. அந்த மொழி ஒரு பேச்சு வழக்கு மொழி. நீங்கள் ஒரு பேச்சு வழக்கு மொழி வச்சுக்கிட்டு அவனை வந்தேறின்னு சொல்வதற்கு என்ன நியாயம்? அப்போ இதை தான் ஒரு கேள்வி வைக்கிறோம். இது வந்து நம்ம 30 வருஷமாக தலைவர் எழுச்சி அவளை பேசிகிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்காரு. இந்த மண்ணின் பூர்வீகக்குடிகள் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுறாங்களோ, மானுட விடுதலைக்காக போராடுகிறாங்களோ, அவரெல்லாம் இந்த மண்ணின் மைந்தன் சொல்கிறான். நீங்கள் அவரை தனியாக பிரித்து பார்ப்பு என்பது ஒரு ஆபத்தான அரசியல் நோக்கி நகருங்கிறோம். இதை தான் சனாதனம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆர்எஸ் சொல்லிகிட்டு இருக்கு. ஆர்எஸ் என்ன சொல்லுது? சாதிய வாரியாக பிரிக்கணும்னு சொல்லுது, குடி வாரியாக பிரிக்கணும்னு சொல்லுது. ஆனால் இங்கே தமிழர்களாக திரழுவதை சில சனாதன சக்திகள் அரசியல் ரீதியாகவும் சரி, என்ன சொல்லுன்னா, மொழி சிறுபான்மை இனவாதம் பேசி பிரிச்சல் சொல்லி நடக்குது இப்போ வரைக்கும். இப்போ இந்த இனவாதம் மொழிவாதம் ஆரியர்களுக்கு கிடையாது. நான் ஆரியர் லிஸ்ட்டை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்கிறோம்ல, ஆரியர்களையும் லிஸ்ட்டு சேர்க்கவே மாட்டேறாங்க. ஆரியர்கள் இந்த மண்ணின் மைந்தல் கிடையாது, அவர்கள் வந்தேறி தான் சொல்கிறோம். தெளிவாக திரு சிமன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கலப்பை ஏற்றுக்கிறோம், அதாவது இந்த கலப்பு நடக்குது ஏற்றுக்கிறோம், ஆனால் வீட்டில் தெலுங்கு பேசக்கூடிய இல்லை வீட்டில் தெலுங்கு வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் வச்சிருக்கிறவங்க ஏன் தமிழர் என்ற அடையாளத்துக்குள்ள மறைஞ்சிக்கிறீங்க? நீங்கள் தெலுங்கர்னு சொல்லி அருந்ததியராக இருங்களேன், ஏன் தமிழர் அருந்ததியர்கள்னு இருக்கீங்க? அப்போது இங்கே சாட்டை தூரமர்கள் அவங்களுக்கான ஒரு இடஒதுக்கீட்டு இதுவும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கணக்கு ரீதியாக சாதியை கணக்கு எடுங்க, அவங்களுக்கு 3%, அதை விட ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதை விடவும் ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது அப்படின்றதுல. அப்போ இதையெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. நீங்கள் சாட்டை துரோமனோ அனந்த் சீமான் அவர்களோ பேசுவது எல்லாமே வந்து ஈரோடு தேர்தலுக்கான பேசின பேச்சு தான். அவர் சமீபத்தில் அனந்த் சீமான் அவர் கொடுத்த இன்டர்வியூ கூட பாருங்கள். இப்போ ஒரு 3-4 இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூவில் நான் உண்மையில எனக்கு தெளிவடைகிறேன், அவர் சக்லியர் தமிழாக ஏற்றுக்கிட்டார். அவர் என்ன சொல்றார்னா, சக்லியர் தமிழர்லாம் என் கூட நில்லுங்கிறாரு. நீ தமிழன் தானே, நீ தமிழன் சொல்லிட்டு என் கூட நில்லுங்கிறாரு. அப்போ அவர் தெரியும், அறிஞர்கள் தமிழர்கள் தெரியும், அவருக்கு வரலாறு தெரியும். ஏன்னா அவருடைய ஆசிரியர் பேராசிரியர் சொல்கிறார்ல, தோப்பாவை, தோ பரமசிவத்தை, தோப்பா பரமசிவம் முதல் பதிப்பில் ஆரியர்கள் முதல் அருந்தில் வரையும் எழுதுனா வந்தேன்னு சொல்லியிருக்காரு முதல் பதிப்பில். இரண்டாவது பதிப்பில் அதே தோப்பா வந்து அருந்தில் எடுத்துட்டாரு, தோப்பா எடுத்துட்டார், இரண்டாம் பதிப்பில் எடுத்துட்டாரு. அப்போ அவர் தான் எடுத்திருக்காரு, அவருடைய ஆசிரியர் தானே இவர், மாணவர் அண்ணன் மாணவர் தானே, அவருடைய ஆசிரியர் எடுத்துட்டாரே. அப்படி இதை பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இரண்டாம் பதிவு படிச்சிட்டார் அண்ணன், இரண்டாவது படி படிச்சு தான் அவர் இப்போ மாற்றி பேசுகிறார். இப்போ வந்து அவன் மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படின்றார் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். இப்போ சக்லியர் மண்ணின் அவர் அருந்துன்னு சொல்ல முடியாது, சக்லியர் சொல்கிறாரு. ஏனென்றால் சக்லியர் என்று சொல்வதற்கு இங்கே நிறையா சான்று இருக்குது. நீங்கள் மதுரையில் சக்லியர் குளம்னு இருக்குது, சேலம் பகுதியில் சக்லியர் ஏரின்னு இருக்குது, நீங்கள் செங்கல்பட்டில் சக்லியர் குளம்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு ஒரு பேர் ஊருக்குன்னா ஒரு வரலாறு இருக்கும், அப்போ வரலாறுலாம் பேர் இருக்கு அதில். சக்கிரியர் சாக்கியர்களாக இருந்திருக்காங்க, சாக்கியர் குளமாக இருந்திருக்காங்கன்னா வரலாறு. ஆனால் இங்கே 7 உட்பிரிவு, அதில் 3 பிரிவு வந்து தெலுங்கு பேசுகிறாங்க, கன்னடம் பேசுகிறாங்க, அவங்களே 7 பிரிவாக சேர்த்தனால தான் இந்த வந்தேறி என்ற சொல்லை சீமானவர்கள் பயன்படுத்துகிறார். இப்போ வந்து நீங்கள் பௌத்தத்திலேருந்து சக்லியர் என்ற சொல் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சக்லியர் அப்படின்றது சங்கிலி என்று மாறியது. சங்கிலிக்கு முன்பு வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் இருந்தது. அப்போது அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இறந்த மாட்டை தின்றவங்க
இல்ல வந்து மாட்டுக்கறி அதிகமா தின்றவங்க அப்படின்னு தனியா பிரிக்கிறோம். இல்ல நான் அப்படி சொல்லல, அவங்க நாங்கள் மாட்டுக்கறி தின்னு சொல்றோம், நாங்கள் மாட்டுக்கறியை செத்த மாடி தின்னு சொல்றேன். ஏன் தின்னு சொல்றேன்னு, உணவு கிடைக்காத போது சமூகம் என்ன சாப்பிட்டுருக்கோம், இந்த மனித குலம் உணவு கிடைக்காம என்ன சாப்பிட்டுருப்பான், மிருகங்களை அடிச்சு வேட்டி ஆடி இருப்பான். இப்ப மிருகங்களை சாப்பிட்டோம்னு சொல்றது தப்பு, ஆடு மாடு மிருகங்களை அடி சாப்பிட்டு தப்பு இல்லையே. ஏன்னா பிராமின் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கான், பார்ப்பனும் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கான், அப்ப சாப்பிட்டுருக்கான்ல. அப்புறம் சக்லியர்கள் வரலாறு இருக்குங்கிறோம், செத்த மாட்டத்துக்கு சாப்பிட்டுருக்கான். ஏனென்றால் இவன் உணவு கிடைக்காமல் காட்டுல வேலை செய்யும் போதோ காட்டுல போகும் போதோ கிடைக்கிற மிருகங்களை அடி சாப்பிட்டுருக்கான். அப்ப இவன் இவன் என்ன உணவு கிடைச்சிருக்கோ அந்த உணவு சாப்பிடுறது தானே சமூகம். அதனால மாட்டுக்கறி சாப்பிட்றது தப்பே கிடையாது, நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டவங்க தான். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து தெலுங்கர்களை சுத்தம் செய்கிறதுக்கு கொண்டு வந்தவங்க அப்படின்னு திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இன்னொரு வரலாற்றை எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும், அவர்கள் தோல் கருவிகளை பொருட்களை வந்து போருக்கு உதவியதாகவும் அதுக்கப்புறம் தோல் கருவிலேயே செருப்பு தைத்ததாகவும் நிறைய அந்த சார்ந்த தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தோல் இங்கே நின்று பிளாஸ்டிக்கும் இரும்பும் அடுத்தடுத்த நிலைக்கு ரப்பரும் மாறும் போது அவங்க சிறுபான்மையராக தொழில் ரீதியாக மாற்றப்படுறாங்க. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தோல் தொழிலே ஒன்று இல்லாமல் போச்சு. நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா தோல் தொழிலில் திண்டுக்கல் மாவட்டம் தான் முதலிடம் தமிழ்நாட்டில். அப்போ அவ்வளோ பெரிய முதலிடமான தோல் தொழில் வந்து இன்றைக்கி நலிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து பறையடிப்பது தோல் தேவைப்படும், செத்தமாட்டு காய வச்சு தோலை காய வச்சு உப்பு போட்டு காய வச்சு பறையடிக்கிறதுக்கு தோலை பயன்படுத்துவாங்க. அதற்கு முன்பு போருக்கு வந்து குதிரைக்கான லாடம், குதிரைக்கான வாறு, கத்திக்கான உரை, வாளுக்கான உரை எல்லாமே தோல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ தோல் உற்பத்திற்கு தோல் தொழிலுக்கு பயன்படுத்தினவங்க தான் சக்லியர்கள் போருக்கு. இவர்கள் எப்போ மலமல்லும் தொழிலாளியாக மாறினாங்க அப்படின்ற தெரிவு இங்கே இங்கே இது என்னென்னா, நீங்கள் கக்ஸுன்னு எப்போ வந்துச்சுன்னா, பாத்ரூம் எப்போ வந்துச்சு, மலமல்லு எப்போ வந்துச்சுன்னா வெள்ளக்காரன் தான் வந்துச்சு. வெள்ளக்காரன் வரும்போது இங்கே மலமல்லுவதை இவன் மேல் திணிக்கப்பட்டுட்டான். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுவு சொல்ல போகக்கூடாது ஒரு பிரிவினர் சொல்கிறோமோ, இன்றைக்கு அதை மீறி நிற்கிறோமோ, அந்த மாதிரி சில வன்கொடுமைகள் சாதிய வன்கொடுமைகள் இவன் திணிக்கப்பட்டுச்சு. வெள்ளக்காரன் போன பிறகு இவனை வந்து மலம் பண்றதுக்கான பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இவன் மேல திணிக்கப்பட்டது தான் இந்த தொழில் ஒழிய இவனா விரும்பி செய்ய செய்யலை, இவனா போய் மலம் உள்ளதற்காகவோ இல்லை தெருவு கூடுவதற்காக போகல, இவன் மேல திணிக்கப்பட்டுதான். இன்றைக்கும் அரசு இடஒதுக்கீட்டுல கூட வந்து இவனுக்கான சலுகைகள் சரியா செய்ய மாட்டேது. என்ன சொல்றேன்னா, எந்த அரசு திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம், இவனை வெறுப்பை கூட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்து அரசு. ரெண்டு கட்சியும் அதிமுக திமுகவும் நான் சொல்றேன் குப்பை கூட்டுறது பயன்படுத்துது, அதுதான் வருத்தமா இருக்கு. இன்றைக்கு இவனும் படிச்சிருக்கான், இவனும் டிகிரி இன்னைக்கு பட்டாதாரியா இருக்கான், பட்டாதாரியா இருக்கான வேலையை கொடுக்காமல் இன்னும் நிறைய பேரை வாரிசு அடிப்படையில கூட துப்புரவு பண்ணி போடுறான். வாரிசு வேலை இருக்குல்ல, அந்த பணி வந்தா கூட துப்புரவு பண்ணி தான் போடுறான். அப்ப இதை தான் நான் கண்டிக்கிறோம். ஒரு சமூகம் இழிவு தொழிலை, அதுவும் கையால் மலம் அழுவது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செயல். நீங்க வேங்க வயல்ல வந்து மலத்துல குடிக்கிற தீர்ல மலத்தை கலந்துட்டான் சொல்றான், அது எவ்வளவு பெரிய வன்கொடுமை நீ பேசுறான். ஆனால் தினமும் மலத்தை தன் கையால் அழுகிட்டு இருக்கான் சமூகம். அப்ப இதை பற்றி பேசுவது இந்த அரசியல் கட்சி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் பேசிட்டு இருக்கான். விடுதலை சிறுத்தைகள் 30 ஆண்டுகளா பேசுறான் மலம் அழுவதை கையை விடணும். நாங்களும் பகுதி வாரியா சொல்றோம் போய் இந்த தொழில் இழிவு தொழில் செய்ய வேணாம், இதுல இருந்து மீண்டு வருவோம். மீண்டு வராம இருக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க, அவர்களுக்கு இருக்க தாழ்வு மனப்பான்மையா இல்ல அரசுதான்? அரசுதான். நீங்க துப்புரவு பணியாளரோட குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகள் சரியான கல்வியை இந்த அரசு எந்த அரசு கொடுக்கல, மலமல்றாங்க. அந்த குழந்தை உணவு சாப்பிடணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா எத்தனை மணிக்கு போகணும், 8 மணிக்கு போகணும், 8:30 சாப்பிடணும். ஆனால் 9:30 தான் அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அப்ப அதை யார் தயார்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவா? இன்றைக்கு நாடு சுத்தமா இருக்கு, நாடு சுத்தமா இருக்கிற அந்த சமூகத்துடைய குழந்தைகள் இன்றைக்கு சுத்தமா கல்வி கிடைக்கல, சுத்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கல, சுத்தமான அதிகாரத்துக்கு போக முடியல என்கிறத வேதனையா இருக்கு. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். இங்க ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பை முதன்மைப்படுத்தணும். விளிம்பு நிலையிலும் விளிம்பு மக்கள் அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு அரசு கொடுக்க என்ன, இன்னும் கையால் மலம் கொள்ளுவது நாட்டு நடந்துகிட்டு இருக்கு, இதை நாங்க எதிர்க்கிறோம். இப்போ வந்து திரு சீமான் சொன்னதுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கொந்தளிச்சிங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி வந்தீர்கள்னு சொன்னதாக செய்திகள் பரவுது நிறைய கிடையாது. ஒரு நேர்காணல், தொலைக்காட்சி நேர்காணல்ல ரெட்டியார் செட்டியார் ரெட்டியார் நாயுடுலாம் வந்தார்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. சொல்லும் போது அவர்களெல்லாம் சொல்ல மாட்டாங்க,
ஆந்திராலேருந்து வந்த ரெட்டி நாயுடு சொல்ல மாட்டாங்க, அருந்தர் மட்டும் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு அண்ணா சொன்னார். நீங்க அதை சொல்ல புரிஞ்சுக்கணும். அது வந்து ஏதோ வந்து வந்தீர்கள் சொல்ல, நாயுடு ரெட்டி வந்தாங்கல்ல, ரெட்டி எல்லாம் நீங்க வந்துட்டு ஏத்துக்கிறீங்களா? இங்க நீங்க முதலே வச்சிருக்கீங்கள, நாயுட முதலே வச்சிருக்கீங்களா, ரெட்டியை முதலே வச்சிருக்கீங்களா? ஏன் அருந்தினு வந்தேன்னு சொல்றீங்க? ஏன் அவங்க சொல்ல முடியுமான்னு தான் கேட்டாரு. இதான் கேள்வி. அதை சொல்லிப்பாரு, பேட்டி சொல்லிப்பாரு. மாவுண்டு விடுதலை பேச யாருமே வந்து இனவாதம் மொழிவாதம் பேசக்கூடாதுட்டார். மாவுண்டு விடுதலை பேச யாரும் மொழிவாதமும் இனவாதமும் பேசக்கூடாது, அது ஆபத்தான அரசியலை கொண்டு சேர்க்கணும் இருக்காரு. அததான் ஆர்எஸ்எஸ் பேசுது, அதையே நீங்க பேசுறீங்கன்னு சொல்றாரு. இந்த மொழி உரிமை நடத்தக்கூடாதா? மொழி உரிமை வேற, மொழி வாதம் என்பது வேற. மொழி உரிமை எனக்கு, மொழி உரிமை நான் தமிழ்ல எனக்கு மொழி உரிமை இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது மொழி வாதம் ஆயிடக்கூடாது, மொழி தீவிரமாக ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ பட்டியல் இன பட்டியலில் வந்து தெலு தமிழ் பேசக்கூடிய அருந்தர் இனத்தை சார்ந்தவங்க அஞ்சாவது இடத்துலையும், சக்லியர் இல்லைன்னா இந்த தோட்டியெல்லாம் இன்னும் 36வது அது மாதிரியான இடத்துல இருக்கு. ஆனால் ஆதி அந்திரர் தெலுங்கு பேசக்கூடிய அருந்தர் இனத்துக்கு முதலிடம் இருக்கு. நீங்கள் அரசு கெஜெட் போட்டுருக்காங்க, நீங்கள் அரசு கெஜெட் இருக்குல்ல, அது அரசு கெஜெட் அறிவிப்பு. அரசு கெஜெட் அறிவிப்பையும் இதையும் ஒப்பிட முடியாது. அதை மாற்றுவாங்க, போராடி போராட்டம் நடத்துகிறாங்க, மாற்றுவாங்க. மாற்றி சக்லியர் முன்னாடி இருப்பாங்க, பகடை முன்னாடி இருப்பாங்கன்னு ஆதி ஆந்திரா சொல்ல எடுத்துருவாங்க. அரசு அவங்களையும் தமிழராக ஆக்கிடுவாங்க. தமிழர் அங்க தமிழர் தானே, தமிழர் என்ன ஆக்குறது? அவங்களை எடுத்துருவாங்க. பகடை தமிழர் தானே முன்னாடி வைப்போம், சக்லி தமிழர் முன்னாடி வைப்போம், தோட்டி தமிழர் முன்னாடி வைப்போம். தெலுங்கு அருந்ததியர் தமிழ் அருந்ததியர் இருக்கக்கூடாது. நீங்க அவர் பாத்தீங்கன்னா தெலுங்கு செக்கியர் தமிழ் செக்கியர் இருக்கட்டும், அப்படிதான் நிறைய கோரிக்கைகள். தெலுங்கு கவுண்டர், கன்னட கவுண்டர், தமிழ் கவுண்டர், தெலுங்கு நாயுடு, தமிழ் நாயுடு, இப்படி போய்கிட்டே இருக்கிறது வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த அரசியல் இப்ப தேவையில்லாத அரசியல். இந்த நேரத்திற்கு இந்த அரசியல் பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இங்க பலமான ஆர்எஸ்எஸ் சனாதனத்தை எதிர்த்திருக்க வேண்டிய சூழலில், 2024 பாராளுமன்ற தேர்தல் இருக்கும் சூழலில், இந்தியாவை காவு கொள்ளுகிறதற்கு சனாதன சக்திகள் மேலோங்கிட்டு இருக்கிற சூழலில், நீங்கள் ஒரு சமூகத்தை வந்தேன் என்று சொல்வது யாருக்கு ஆதரவா பயணிக்கும்? ஏனென்றால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டு பரவந்து வளர்ந்து வருது. இந்தியா முழுக்க எப்படின்னா 24 மீண்டும் ஆட்சி துடிக்குது. அந்த அரசியலை நாம் எப்படி நிறுத்துவது என்பதற்கு தான் முயற்சி எடுக்கக்கூடிய நாம் இன்னொரு அரசியலை நாம் கையெழுத்து அதை வந்து பாதிப்பது என்பது நியாயமற்றது. இப்போ கலப்பை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி. கலப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலப்பு தான் சமூக மாற்றத்தை உருவாக்கும். அது சாதி கலப்பு, மொழி கலப்பு, இன கலப்பு, எப்படி எல்லா கலப்பும் சமூக மாற்றத்திற்கான விடியல் தான். அப்போது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதான் உங்க நேரத்தை கொடுத்து உங்க பொன்னான நேரத்தை வழங்கிக்கு நிற்கிறேன்.